ஓகே ப்ளீஸ் டா வேண்டாம்னு சொன்னேன். அடிக்கடி முடிச்சுக்கிட்டே இருக்கோம், என்னவா இருக்கும் இந்த விஷயத்த பாப்பாடா துரோகி. நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். நீனா காதல், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, அணுக்கும் அபிக்கும் தாலி பிரித்து கோக்கலான்னு அவங்க பாட்டி முடிவு பண்ணியிருக்காங்க. அதை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சுந்தரி இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி ஆமாம், இந்த நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, இது இப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகு இதுக்கு சம்மதிக்க மாட்டான், ராகு கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகு கிட்டே கேட்டதும் ராகு நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முரளியும் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. முரளி ராகுவை ப்ளீஸ்டா வேணான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்காரு. ராகு வந்து முரளியை பார்த்துட்டுமே எதுக்கு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதுக்கு முறைக்கிறான் நம்மளை பார்த்து அப்படின்ட்டு ராகுவும் மனசில் நினச்சிட்டு இருக்காரு. பாட்டி உடனே ராகு கிட்ட உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராகுவும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உடனே ராகுவோட அக்கா அஞ்சலி கடைக்கு போயிட்டு ரெண்டு பேருக்குமே தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அணுகிட்ட கொடுக்குறாங்க, இந்த அணு உனக்கு தாலி செயின் அப்படின்னு சொல்லிட்டு அணு இதை கையில் வாங்கி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து உடனே அபியை கூப்பிட்டு இந்த அபி இது உனக்குத்தான் பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அபி உடனே அமைதியாக நிற்கிறாங்க. ஏன் அபி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அபி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அபி உடனே ராகு கிட்டே போயிட்டு எதுக்கு இதுக்கு சம்மதம் சொன்னீங்க, நான் இன்னும் 8 மாதம் தானே இருக்க போகிறேன், அதுக்கு நான் மஞ்சள் கையிலே இருந்துடுவேனே, எதுக்கு தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் சம்மதம் சொல்லி எல்லோரையும் இப்போ நீங்கள் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே போய் நீங்கள் இப்போ வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகு சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கார். உடனே அபி தனியாக பேட்டி யோசிச்சிட்ருக்காங்க, எதுக்கு நமக்கு இன்னும் 8 மாதம்னு சொல்லிகிட்டு இருக்காரு, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.